ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கே டூ ட்ராமாவோட 9th எபி தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷனில் பார்க்க போகிறோம். மார்னிங் டைம் ஆனா கண்ணு விழிப்பா, வெளிச்சத்தை பார்த்தும் அவளோட கண்ணு கூசும். அப்போ நேற்று கிம்ஜே கவலைப்படாத, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்ன வார்த்தை ஞாபகம் வரும். அதை நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இங்கே ஜங்மீரானையும் சீஃபையும் காட்டுவாங்க சமையல் கட்டில். அப்போ ஜங்மீரான் சொல்லுவா, இந்த ஆனா ஏன் இப்படி பண்ணுறா, உண்மையிலே அவளுக்கு சோசியல் ஃபோபியா இருக்கா, இல்லை நம்ம கூட பேசுறது தான் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குதா அப்படின்னு ஜங்மீரான் கேட்பாங்க. உடனே சீஃப், நீ அவகிட்ட நல்லா பேசினாதான் இதுக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆனா அங்கே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அதை பார்த்ததும் இவங்க ஷாக் ஆகிட்டு ஜங்மீரான் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாச்சு எதுவும் வேணுமா அப்படின்னு சீஃப் பதறி போய் அவகிட்ட கேட்பாங்க. ஆமாம், நான் இன்றைக்கி உங்கள் கூட பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு ஆனா தயங்கிக்கிட்டு கேட்பான். ஓ, சாப்பிட்லாமே சாப்பிட்லாமே, வாங்க வாங்க அப்படின்னு சீஃப் கூப்பிடுவாங்க. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. நெக்ஸ்ட்டு சீனில் ஆனா டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பா. அவன் முன்னாடி எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆனா ஜங்மீரானை பார்த்துட்டு, என்னை நேற்று காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இத்தனை நாள் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், இனிமேல் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைல, என்னை பற்றி தான் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சுல, நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களோட வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு ஆனா சொல்லுவான். அவங்க எல்லாருமே இவ்வளோ எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக நினைப்பாங்க. அப்போ கே ஒன் அவங்கள பார்த்துட்டு, நம்மளே நினச்சாலும் நம்மளால் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் இப்போ ஒன்றை பார்ப்பாங்க ஏன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு கிம்ஜே க்ளவுட் நைனுக்கு வருவான். அங்கே யூஜின் அவங்களுக்காக காத்துட்ருப்பாங்க. யூஜின் முன்னாடி போய் நிற்பான். யூஜின் கிம்ஜேயை பார்த்துட்டு, ஆனாவை ப்ரொடெக்ட் பண்ணுற பொறுப்பு முடிஞ்சிருச்சா சிறப்பாக அப்படின்னு கேட்பாங்க. அவன் அமைதியாகவே இருப்பான். நீ வந்ததுக்கான ஒர்க்கு பார்க்க பழி வாங்கத்தான், ஆனால் நீ அதையா பார்க்குற, ஆனாவை ஏன் இப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவளோட பாடி கார்டாக நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணது எதுக்கு, ஆனால் நீ பண்ணுற வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லி யூஜின் அவனை பார்த்து கேள்வி கேட்பாங்க. அது அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் யோசிங்க, இன்னசென்ட் பீப்புளை கொள்வது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் நீங்கள் ஆம்புலன்ஸு திருப்பி அனுப்பிச்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஆனாவை நீங்கள் கொள்ளாதானே பார்க்குறீங்க, ஆனா என் கண்ணுக்கு இப்போ இன்னொரு ராணியாவாக தெரிகிறா, இன்னசென்ட் பொண்ணு தான் அவளும், அவள் சாகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லி கிம்ஜே சொன்னதும், என்னது இன்னொரு ராணியாவா, ஆனாவா, அவள் இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவா, ஒரு ஆட்டுக்குட்டியை ஓனாய் கொன்னதால் அதான் தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஓனாய் பொதுவாகவே இறைச்சியை தான் திங்கும், ஓனாயோட பிள்ளையும் ஓனாய் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆனா அப்படி கிடையாது, அவள் ஆட்டுக்குட்டி நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி யூஜின் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் என்னோடய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிம்ஜே சொல்லுவான். உடனே அப்போ உன் கண்ணுக்கு நான் தெரியலையா, நானும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொரு ராணியாக தானே, இப்போ பார்க்கிட்டையும் சீஜூன் கிட்டையும் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் ஏன் உனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி யூஜின் கேட்குறாங்க. இவன் கிம்ஜே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட்டு சீனில் டைனிங் டேபிளில் எல்லாருமே ஷாக்காக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆனா கே ஒன்னை பார்த்து, எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பா. ஒன்னே கே ஒன்னும் விஐபியோட ஐடென்டிட்டி யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்கெல்லாம் எங்கேயுமே போக முடியாது, ஒரு வளையத்துக்குள்ளே தான் இருக்கணும், அதே மீறி போகணும்னு நினச்சா அவங்க உயிரோடு இருக்க முடியாது, இதுதான் மேனேஜர் எனக்கு சொன்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேவனு சொல்லுவான். அதை கேட்ட எல்லாருமே அதிர்ச்சியாகி ரொம்பவே ஷாக் ஆகுவாங்க. இங்கே கிம்ஜேயையும் யூஜினையும் காட்டுவாங்க. அப்போ யூஜின் ஒமேராக்கும் பார்க்குக்கும் நடுவில் நடந்த பிஸ்னஸ் டீலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போய் தான் ராணியாவை கொண்டிருக்காங்க. அப்போது ராணியாவை கொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும், அதை கண்டுபிடிச்சா மட்டுமே நீ நினைக்கிறதும் நான் நினைக்கிறதும் நடக்கும் அப்படின்னு யூஜின் சொல்கிறாங்க. மறுபடியும் ஜங்மீரானையும் சீஃபையும் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஜங்மீரான் யூஜின் பண்ணதை நினச்சி கோவமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கூப்பிடுவா, அந்த நேரம் வர மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீரான் அங்கேருந்து வெளியேறி போயிடுவாங்க. மறுபடியும் இங்கே கிம்ஜேயையும் யூஜினையும் காட்டுவாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அந்த எவிடன்ஸை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு கிம்ஜே கேட்பான். ஆமாம், அது முக்கியமான எவிடன்ஸ் தான், ஸோ அது பொலிட்டிக்கல் காரணமாக கூட இருக்கலாம், பிரசிடென்சி ஹேண்டிடேஜிலிருந்து பார்க்க நம்ம விளக்கிட்டேன் அப்படின்னா நீ நினச்சது ஈஸியாக நடந்துடும் அப்படின்னு யூஜின் சொல்லுவாங்க. நான் நினச்சது எப்படி நடக்கும், நான் என்னோட கையால் தான் நான் பார்க்க கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிம்ஜே கத்துவான். உடனே யூஜின், நானும் அதைத்தான் சொல்ல வரேன், நீ இதை மட்டும் பண்ணி பிரசிடென்ட் எலெக்ஷனில் இருந்து அவரை நீக்கிட்டோம் அப்படின்னா அவருக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க, நீ ஈஸியாக கொலை பண்ணிடலாம், ஏன் அவரோட ட்ரீம் போச்சுன்னு சொல்லி அவரே சூசைட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யூஜின் சொல்லுவாங்க. கிம்ஜே அதை கேட்டுட்டு மௌனமாக அப்படியே அங்கே நிற்பான். நெக்ஸ்ட் சீனில் இங்கே மறுபடியும் ஆனாவை காட்டுவாங்க. அவள் ஆனா வீட்டிலேருந்து வெளியில் வருவா. அப்போ கொஞ்சம் பேர் அவன் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஆனா ஷாக் ஆகி, நிப்பா இவங்க எல்லாருமே உங்களோட ஃபேன்ஸ் தான்,
நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சீஃப் சொன்னதும் சரி அப்படின்ட்டு கீழே இறங்கி போக பாப்பா. அப்போ அவங்க எல்லாரும் அவளுக்காக வெயிட் பண்ணுறதை பார்த்தோன்னே ஒரு ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஆட்டோகிராஃப் எல்லாம் எனக்கு கிடையாது, வேணால் அவங்க கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக ஆனா சொல்லுவான். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஆனா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் ஜங்மீரான் ஆனாவை கூட்டுட்டு ஜேஎஸ்எஸ் இன்ஃபர்மிக்கு வரா. அங்கே டாக்டர்கிட்ட எங்கள் மேடம்க்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, டேப்லெட் வேணும் அப்படின்னு சொல்லி ஜங்மீரான் கேட்கா. அங்கே ஆல்ரெடி கராத்தி மாஸ்டர் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வெளியில் போகிறாங்க. அவங்க கூட மாஸ்டரும் வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு ஆனாவை பார்த்துட்டு நான் தான் இங்கே கராத்தி மாஸ்டராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு தன்னை பற்றி அவகிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு. சொல்லிவிட்டு உனக்கு தற்காப்பு கலை பற்றி ஏதாவது தேவை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினச்சினா என் கிட்ட வா தயங்காமல் அப்படின்னு சொல்லி கேட்காரு. தற்காப்பு கலையா அப்படின்னு ஆனா கேட்கா. ஆமாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. உடனே நெக்ஸ்ட் சீன் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் காட்டுறாங்க. அங்கே கராத்தே மாஸ்டரு எப்படி பொண்ணுங்க தற்காப்பு கலை கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி கராத்தே மாஸ்டரு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆனா டாக்டர் ஜங்மீரன் எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவரோட அடி தாங்க முடியாமல் அந்த கூட ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த பசங்க எல்லாருமே ஐயோ எப்படா தப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனா நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனா முன்னாடி வந்து நிற்கிறா. இப்போ உனக்கு நான் கற்றுத்தரேன், ஆப்போனண்ட்டாக யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையனை கூப்பிட்றான். அவன் வேகமாக தப்பிச்சு இங்கேருந்து ஓடியே போயிடுறான். அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது, நீ ஒரி பதிக்காத, உனக்கு இன்னொரு நாள் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கராத்தி மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அங்கே மிஸ்டர் ஜோய் சிரிச்சுக்கிட்டே உள்ளக்க நுழையிறாரு. உள்ளே வந்தவர் நேர ஆனா கிட்டே வந்து அவளை பக்குன்னு ஹக் பண்ணுறாரு. அவளுக்கு நான் ஷாக்காக இருக்குது, யார் நீங்கள் வழிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருந்து ஆனா அவங்கள விளக்குறா. நான் யாரா, நான் உன்னோட மாமா, நீ என்னோட மருமக அப்படின்னு சொல்லி சொல்லி உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனா சந்தேகமாக பக்கத்தில் இருக்க ஜங்மீரானை பார்த்ததும் அவளும் ஊ அப்படின்ட்டு தலையாட்டுறா. நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க தெரியுமா, என்னையே நீ எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜோய் சொல்கிறாரு. இவ புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன் இங்கே லிஃப்ட்டில் கிம்ஜேயும் யூஜினையும் காட்டுறாங்க. அப்போ யூஜின் உன்னோட உடம்பை நீ ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் இமெயில் என்கிட்ட பத்திரமா இருக்குது, நான் யாருக்கும் அதை அனுப்பலை அப்படின்னு சொல்லி கிம்ஜே சொல்கிறான். இமெயிலுக்காகலாம் நான் உன்னை இப்படி சொல்லலை அப்படின்னு யூஜின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது, எல்லாருமே வெளியில் வராங்க லிஃப்ட்டை விட்டு. அந்த ஹாலுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருந்து மிஸ்டர் சோய் ஆனா அந்த டீம் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹாய் நியூனா அப்படின்னு தன்னோட அக்காவை பார்த்து மிஸ்டர் சோய் சொல்கிறாரு. அங்கே வந்த யூஜின் ஆனாவை பார்த்து செம ஷாக் ஆகுறாங்க. இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு யூஜின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சோய் தன்னோட அக்கா முன்னாடி போய் நிற்கிறாரு. நீ எதுக்காக இங்கே வந்த, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு யூஜின் பல்ல கடிச்சிட்டு தன்னோட தம்பிக்கிட்ட கேட்குறாங்க. பார்த்தா என்ன பண்ணுறேன்னு தெரிலையா, நான் என்னோட மருமகளை பார்க்க வந்தேன் இன்னைக்கு அப்படின்னு மிஸ்டர் ஜோய் சொன்னது யாரும் கேட்குறாங்க. வேற யார், ஆனா தான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ ஏதோ பண்ணுற பிளான் அது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் விட்டுரு, ஆனா வச்சு நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு யூஜின் கத்திட்டு சொல்கிறாங்க. அப்படியா, அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணலையே, சரி நான் ஒரு நல்ல ஃபுட் சாப்பிட போகிறேன், ஆனாவை கூட்டிகிட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்ப்பாரு. உடனே யூஜின் தடுப்பாங்க, போகாத அப்படின்னு. ஏன் போகக்கூடாது, நான் போவேனே. சரி நான் போகலை, அப்படின்னா இவ்வளோ பற்றி நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு யார் அப்படின்னா அப்படின்னு மிஸ்டர் சோய் சொல்ல வருவார். ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி யூஜின் கத்துவாங்க. அப்போ நான் கூட்டிகிட்டு போகலாம்ல என் மருமகளை அப்படின்னு சோய் சொன்னதும் வேறு வழி இல்லாமல் யூஜின் அமைதியாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஆனா உங்கள் பெர்மிஷன் கேட்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜோய் சொன்னதும் உடனே ஆனா இல்லை நான் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ட்டு கேட்டுவை பார்த்து திரும்பி, கேட்டு நான் இவங்க கூட போகலாமா அப்படின்னு கிம்ஜே கிட்ட ஆனா கேட்பா. உடனே கிம்ஜே நான் உங்கள் கூட வரதா இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவான். ஜேஎஸ்எஸ் பாடி கார்டு வர்றதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சோய் சொல்லுவார். சொன்னதும் ஆனாவை கூட்டிட்டு அவர் அங்கேருந்து போவார். அவங்க பின்னாடி எல்லா பாடி கார்டும் போவாங்க, கிம்ஜேயும் போவான். கிம்ஜேயை பார்த்து நீ அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி யூஜின் சொல்லுவாங்க. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் வெளியில் காரை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஆனா ஏற போவா வேகமாக கைப்பிடிச்சி தடுப்பான் கிம்ஜே. நீங்கள் போங்க, பின்னாடி வர காரில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சோயை பார்த்து சொல்லுவான். இல்லை நீ வேணா முன்னாடியே உட்காந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதும் கிம்ஜே சரி அப்படின்ட்டு முன்னாடி உட்காருவேன், ஆனால் பின்னாடி உட்காருவா. சோயும் சைடில் வந்து உட்காருவார். ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சோய் சொல்லுவார். உடனே கிம்ஜே ஆனால் ரெண்டு பேருமே ஷாக்காக பார்த்துட்டு ஆனால் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. என்ன உனக்கு ஹாஸ்பிட்டல் என்ன புதுசா, பழன இடம் தானே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அங்கே உடம்பு சரியில்லை சீஃப் டாக்டருக்கு, அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம், அவர் ஒரு சைக்காட்டிக் டாக்டர் அப்படின்னு சொல்லி சோய் சொல்லுவார். உடனே கிம்ஜேக்கு
ஜேஎஸ்எஸ் இன்ஃபர்மி டாக்டர் சொன்னது ஞாபகம் வரும், அவளுக்கு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்ததும் சரி அப்படின்ட்டு கிம்ஜே சொல்லுவான். ஆனாவும் ஓகே ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த சரி அப்படின்னதும் அங்கிருந்த எல்லாருமே கிளம்பி போவாங்க. எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறமும் யூஜின் அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. பிஏ மேடம் மாரியோ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நான் சரியில்லை, எனக்கு என்னமோ பண்ணுது, இங்கே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு யூஜின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சீன் ஹாஸ்பிட்டல் காட்டுவாங்க. ஹாஸ்பிட்டலில் சோய் ஆனா கிம்ஜே பாடி கார்ட்ஸ் எல்லாருமே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க. அந்த டாக்டரை பார்த்துட்டு சீஃப் டாக்டரை பார்க்கணும், இப்போ எப்படி இருக்காங்க, இவ என்னோட மருமக, இவளுக்கு கொஞ்சம் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோய் சொல்லுவார். அவர் இங்கே தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம்ஜேயை மட்டும் ஒரு மாதிரியாக அந்த டாக்டர் பார்ப்பார். அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போவார் ஒரு ரூமுக்கு. அங்கே சோய் போய் பாரு, உனக்கான சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனாவுக்கிட்ட சொல்லுவார். ஆனாவும் அந்த ரூம்குள்ளே போக பார்ப்பா. வேகமாக கிம்ஜே தடுத்துட்டு ஃப்ரீ சொல்லி உள்ளக்கு போய் அந்த ரூமில் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு சொன்னதும் ஆனா உள்ளக்கு வருவா. அங்கே ஒரு லேடி டாக்டர் ஒருத்தவங்க எந்திரிச்சிட்டு நீ இப்போ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதை பார்த்துட்டு எங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி ஆனா கேட்பா. நல்லாவே தெரியுமே, நீ அப்போ ரொம்ப பயந்து போயிருந்த சின்ன பொண்ணா அப்படின்னதும் இவளுக்கு தன்னோட அம்மா இறந்தப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா அந்த இது ஞாபகம் வரும், நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிடுவான். அதுக்கப்புறம் கிம்ஜே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நிற்பான். கிம்ஜேயை பார்த்துட்டு சோய் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், என் கூட வர்றையா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவன் ஆனா இருக்கிறத பார்த்ததும் ஜங்மீரன்கிட்ட நீ இங்கேயே இருங்க, நாங்கள் இதை வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோய் போவார். அவர் பின்னாடியே கிம்ஜேயும் போவான். ஒரு ரூமில் ஜோயும் கிம்ஜேயும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜோய் நீ ஒரு பெஸ்ட்டு ஃபைட்டர்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நீ ஏன் யூஜின் சைடில் இருக்கிற அப்படின்னு கேட்பார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கிம்ஜே கேட்டதும் வெரி சிம்பிள், நீ ஆனா கூட இரு, ஆனால் யூஜின் கீழே மட்டும் இருக்காத, என் சைடு வந்துட்டு உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சோய் சொல்லுவார். இவன் புரியாமல் பார்த்துட்டு இருப்பான், என்ன புரியலையா, ஆனா இப்போ என்னை சூஸ் பண்ணியிருப்பா, அவளுக்கான நேரம் வந்துருச்சு, இனிமேல் அவள் என் கூட தான் இருக்க போறா, யூஜின் சைடு கிடையாது, அப்போ நீ ஆனா கூட இருக்க போற அப்படின்னா என் பக்கம் தன்னால் நீ வந்துடுவ அப்படின்னு சொன்னதும் கிம்ஜே வேகமாக அந்த இடத்த விட்டு எழுந்துச்சு போவான். ஜங்மீரானுக்கு கால் பண்ணிக்கிட்டே ஆனாவை தேடி ஓடி போவான். ஆனால் ஜங்மீரான் கால் அட்டன் பண்ண மாட்டான். ஆனா இருந்த ரூமுக்கு போய் பார்ப்பான், அங்கே ஆனாவும் இருக்க மாட்டான், வெளியில் பாடி கார்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு சிஸ்டர் வருவார், அவங்கக்கிட்ட இங்கேருந்து ஒரு பேஷண்ட் எங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பேஷண்ட் அப்போவே ட்ரீட்மெண்ட் முடிச்சு போயிட்டாங்களே அப்படின்னதும் மறுபடியும் சோய் இருந்த ரூமுக்கு வந்து பார்ப்பான், அங்கே சோயும் இருக்க மாட்டார். ஓ ஷட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து பார்ப்பான். பார்க்கிங் ஏரியாவில் டிரைவரும் கார் இருக்கும். டிரைவர்கிட்ட எங்கே அவங்க எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு, நீங்கள் போகலையா சார், அவங்க அப்போவே போயிட்டாங்க அப்படின்னு ஒன்றதும் ஓ ஷட் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ஜே கோவமாக ஆனாவை காணுங்கிற தவிப்பில் இருப்பான். இப்போ ஆனா எங்கே போனா, ஆனாக்கு என்ன ஆச்சு, அவளை வச்சு மிஸ்டர் சோய் என்ன கேம் விளாடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரப்போகிற எப்பில பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.